எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்க இந்த சேனலில் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசி அல்லது ரிஷபர் லக்னத்தில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா பத்து உண்மைகள் இவங்களை பார்த்தீங்கன்னா பத்து குணாதிசயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷபராசி அதிபதியார்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க அதாவது காலபுருஷனுக்கே தனஸ்தானமாக வருது நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோஹிணி முதல் நான்கு அட்சர பாதங்களையும் மிருக சீரிஷம் முதல் இரண்டு நட்ச பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ராசி மேலும் இந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ராசிங்க அது மட்டும் இல்லாம நான்கு கால் கொண்ட ராசி அதோட மட்டும் இல்லாமல் ஸ்திர ராசியும் கூட இந்த ரிஷப ராசியோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாட்டோட சிம்பிள் தான் ராசிக்கு கொடுத்துருக்காங்க சரி இவங்களை பார்த்தீங்கன்னா முதல் விஷயங்கள் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப அட்ராக்டிவான பர்சன் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகானவங்க இவங்க வந்து ரொம்ப கலையான ஒரு முகம் கொண்டவங்க வசீகர முகம் கொண்டவங்க இவங்க கருப்பாக இருந்தாலும் சரி வெள்ளையாக இருந்தாலும் சரிங்க ரொம்ப அழகாகவே இருப்பாங்க கலையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இவங்கிட்ட ஒரு ஈர்ப்பும் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நம்பி நீங்கள் ஒரு பொறுப்பை ஒப்படைச்சிங்கன்னா அதை வந்து கரெக்டாக கச்சிதமாக செஞ்சு முடிச்சுருவாங்க அதேமாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனும் கூட அதற்கடுத்து பாத்தீங்கன்னா ஜனவசியம் கொண்டவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க இவங்கிட்ட பேச்சில் மயங்காத ஆலை கிடையாதுங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு வசீகர பேச்சு வந்து இவங்க கிட்ட இருக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னடின்னு பார்க்கும்போது நல்ல உழைப்பாளிங்க ராசிக்காரங்க நல்ல ஒரு உழைப்பாளிங்க உழைப்பிற்கு பேர் போனவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க அதே மாதிரி நேர்மைவாதிகள் நல்ல ஒரு விவேகமும் வேகமும் விவேகமும் கொண்டவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மாட்டோட சிம்பிள் தான் அதற்கடுத்து ராசிக்கு ரெண்டாம் அதிபதியாக புதன் வருவார் அதாவது காலபுருஷனுக்கு மூன்றாம் அதிபதியாக புதன் வருவார் ரிஷப லக்னத்துக்கும் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி புதன் வருவார் அந்த புதன் ரெண்டாம் அதிபதியாக வாக்காதிபதியாக வர்றதுனால நல்ல ஒரு பேச்சாற்றல் இவங்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் எங்கே எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசக்கூடியவங்க யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசக்கூடியவங்க அதே மாதிரி நல்லா வந்து எல்லாருக்கிட்டேயும் பேசியே வந்து வேலை வாங்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இவங்ககிட்ட இருக்கும் மேலும் நல்ல ஒரு பேச்சாட்டம் மத்தவங்களை மயங்க அளவுக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை கொண்டவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ஸோ அந்த அளவுக்கு கனிவான ஒரு பேச்சும் இருக்கும் நல்ல அழகான ஒரு பேச்சாட்டலும் கிட்ட இருக்கும் அதுக்கடுத்து மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து நல்ல ஒரு கல ரசிகர் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை ஏன்னா நல்ல ஒரு இயல் இசை நாடகம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும் ராசியோட அதிபதி சுக்கரனாக வரதுனால அந்த இயல் இசை நாடகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு வந்து ஈர்ப்பு இருக்கும் ஒன்று இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறது அல்லது பாட்டு பாடுறது அது நடனம் மாறறது இது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஆர்வம் இருக்கும் அட்லீஸ்ட் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு கேட்குறதுலையாச்சும் உங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிஷபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய ஒரு ராசி ரிஷப ராசி மட்டும்தான் பன்னெண்டு ராசிலேயும் வந்து சந்திரன் வந்து ராசியில் மட்டும்தான் வந்து உச்சம் பெறுவார் ஸோ அந்த அளவுக்கு அந்த மூன்றாவதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த சந்திரன் வந்து ராசியில் உச்சம் பெற நல்ல ஒரு மனோதினம் கொண்டவங்க நல்ல தைரியசாலியும் கூட ராசிக்காரங்க ஒரு தெளிவான ஒரு முடிவெடுக்கக்கூடியவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு குழப்பிக்காமல் கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அதை வந்து செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் வந்து லாட்ரல் திங்கிங் அதிகமாக இருக்கும் இவங்ககிட்ட அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு உடல் வலிமையும் இருக்கும் நல்ல ஒரு மன வலிமையும் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அடுத்து அஞ்சாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் அதிகமாக பண்ணுறதுல கொஞ்சம் ஆர்வம் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க வண்டி வாகனங்கள் அதிகமாக இயக்கக்கூடியவங்க இயக்கிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாகவும் இருக்கும் இவங்களுக்கு அதோடு மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நாலாம் அதிபதியாக சூரியன் வரதுனால இவங்க இருக்கின்ற வீடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக கொண்ட வீடாக இருக்கும் அதற்கடுத்து கால புருஷனுக்கு தனஸ்தானமாக இந்த ராசி வரதுனால அந்த மகாலட்சுமியினுடைய மற்றொரு உருவமாகவே இந்த சுக்கரன் இருக்கிறதுனால இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்வ செழிப்பு இயற்கையாகவே இருக்கும் காசு இல்லாமல் ராசிக்காரங்க இருக்கவே மாட்டாங்க எப்படியாச்சும் கையில் காசு வச்சு தான் இருப்பாங்க இவங்கிட்ட காசு இல்லாத ஒரு நிலை வந்து வரவே வராது அதற்கடுத்து ஆறாவது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ராசிக்காரங்க கொஞ்சம் சுய கௌரவம் கொண்டவங்க தன்னுடைய சுய முயற்சியால் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கொண்டவங்க அதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுலேயும் இவங்க வந்து கெட்டிக்காரங்க ஏன்னா அசுர குரு குரு அப்படின்னாவே கொஞ்சம் ஆலோசனை தரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு மற்றவங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் ஆனால் இவங்க வந்து மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணவங்களை தவிர அந்த அட்வைஸை இவங்க வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கற்பனை வளம் கொண்டவங்க ஏன்னா சந்திரன் வந்து உச்சமாகக்கூடிய இடம் என்ன அதாவது சந்திரன் வந்து ரிஷபராசியில உச்சமாகக்கூடிய இடம் அப்படின்றதுனால நல்ல ஒரு கற்பனை ஆற்றல் அதிகமாக கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அதே மாதிரி தாய் பாசம் அதிகம் கொண்டவங்க குடும்பத்தின் மீது அதிகமான ஒரு பாசம் கொண்டவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க அடுத்து ஏழாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது லைஃப் வந்து ரொம்ப ஆடம்பரமாக வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க கொஞ்சம் சொகுசா வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடியவங்க நல்ல ஒரு ரசனையாளர்கள் இவங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்ட நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கிறனால இவங்க கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்டு கூட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வரைக்கும் கொடுக்காத ஒரு கிஃப்ட்டாக கொடுப்பாங்க மற்றவங்களுக்கு மற்றவங்க பண்ணதை நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம வந்து எப்பவுமே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு பிடித்த ஒரு நம்பருக்கு ஒரு பிறந்தநாள் வந்தால் கூட அந்த கிஃப்ட்டு கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வித்தியாசமான ஒரு கிஃப்ட்டாக கொடுப்பாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் கொடுப்பாங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோடு இவங்க வந்து ப்ரெசெண்ட் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கற்பனை திறன் கொண்டவங்க நல்ல ஒரு ரசனையாளர்கள் கூடவும் இவங்க அடுத்து எட்டாவது விஷயம் பார்க்கும்போது ராசிக்காரங்க கொஞ்சம் ஆடம்பரமான ஒரு செலவாளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பரத்துக்காக அதிகமா செலவு செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தன்னை அழகு படிக்க படுத்திக்கிறதுக்காகவும் செலவு செய்யக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தன்னை அழகா காமிச்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க மேலும் தானும் அழகாக இருக்கணும் தன்னை இருக்கக்கூடிய இடமும் வந்து அழகாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த ரிஷபராசிக்காரங்க தான் இவங்க வீட்டை கூட பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப அழகா வச்சுக்கணும் வீட்டு அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க எப்பவுமே சோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு ரசமையாளர்கள் இந்த ரிஷப ராசிக்காரங்க அடுத்து ஒன்பதாவது விஷயங்கள் பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்க பாசத்துக்காக மட்டுமே வந்து பணிந்து போகக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க இவங்ககிட்ட நீங்கள் வந்து அதட்டி வேலை வாங்கவே முடியாதுங்க இவங்ககிட்ட நீங்கள் பாசமாக ஒரு நாலு வார்த்தை பேசினாலே போதும் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ஸோ இவங்க நீங்கள் வந்து மிரட்டி வேலை வாங்கவே முடியாதுங்க ஆனால் பாசமாக பேசி எவ்வளோ வேலை வேணாலும் இவங்ககிட்ட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடியவங்க பாசத்துக்காக எது வேணாலும் செய்யக்கூடியவங்க இந்த ரிஷபராசிக்காரங்க ஓவரால் பார்க்கும்போது ரொம்ப நல்லவங்க அப்படின்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரங்க உணவு பிரியர்கள் அப்படின்னு சொல்லணும்னால ஒரு சுவையான உணவு உண்ணணும் நல்ல இனிப்பான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் சாப்பாட்டை வந்து ரசித்து ருசிச்சு சாப்பிடுற ஒரு எண்ணம் வந்து ரிஷப ராசிக்காரங்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி நல்ல ஒரு ஆடம்பரமான ஆடை அணிகலன்கள் அணிகிறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம் கொண்டவங்க இந்த ராசிக்காரங்க அடுத்து பத்தாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப ராசிக்காரங்க கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்குங்க ஸோ இந்த பிடிவாதம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இதனால வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு கோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே அந்த கட்டு கடங்காத கால மாதிரி யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து சமாதானப்படுத்தவும் முடியாது அவங்களாம் வந்து அவங்கள சமாதான ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து தான் உண்டு ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்டா வந்து ரிஷப ராசிக்காரங்கிட்ட பார்க்கப்படுது அடுத்து இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்துக்கும்போது கிட்ட ரொம்ப வந்து இலகிய மனம் கொண்டவங்க இவங்க இவங்களுக்கு அதில் பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன என்னவனால செய்யக்கூடியவங்க ரிஷப ராசிக்காரங்க ஸோ அந்த மாதிரி செஞ்சு ஒரு ஏமாற்றம் ஏற்படும் போது அந்த ஏமாற்றத்தை இவங்களால் தாங்கிக்க முடியாது ஸோ அதுதான் வந்து இவங்கிட்ட இருக்க மற்றொரு மைனஸ் பாயிண்ட் எல்லாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பிடுவாங்க கிட்ட ஏன்னா பாசம் காமிச்சா போதுங்க அவ்வளோ சீக்கிரமாக நம்பிடுவாங்க இவங்க அந்த நம்பிக்கை வந்து ஏமாற்றமாக மாறும்போது அதை வந்து இவங்களால் தாங்கிக்க முடியாது அது வந்து மைனஸ் பாயிண்ட்டாக வந்து ரிஷபராசிக்காரங்கிட்ட பார்க்கப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் அந்த ரிஷபத்துக்கு ஆறாம் அதிபதி அந்த சுக்குரனே வரனால இவங்களே சில நேரங்களில் இவங்களுக்கு வந்து குழி வெட்டிப்பாங்க கொஞ்சம் எதிரியாக மாறிப்பாங்க ஸோ அதில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை மற்றவங்க எதிரிகள் வந்து இவங்க வந்து உருவாக மாட்டாங்க இவங்களே இவங்களுக்கு வந்து எதிரியை உண்டு பண்ணிப்பாங்க அதுதான் வந்து இவங்க மற்றொரு மைனஸ் விஷயம் அதுதான் ஸோ இதில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் லைஃப் சிறப்பாகவே இருக்கும் சரி இவங்க வந்து என்ன மாதிரியான ஜாப் வந்து இவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும் என்ன மாதிரியான தொழில் வந்து இவங்க பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக கலைத்துறை அதுதான் வந்து முக்கியமான விஷயம் சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே வர ஃபஸ்ட்டு விஷயம்னா கலைத்துறை தான் ஸோ இயல் இசை நாடகம் இது சம்மந்தப்பட்ட என்ன ஒரு ஃபீல்டில் வந்து இவங்க போகிறாங்க கண்டிப்பாக வந்து சக்ஸஸாக வருவாங்க அதற்கடுத்து தொழில் அப்படின்னு பார்க்கும்போது லிக்விட் ஐட்டம்ஸ் இந்த நீர் சம்மந்தமான பொருட்கள் ஒரு ஜூஸ் கடை வைக்கிறது ஒரு பழக்கடை வைக்கிறது அல்லது ஒரு இனிப்பு சம்பந்தமான ஒரு ஸ்வீட் கடை பேக்கரி மாதிரி ஒன்று வைக்கிறது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பால் சம்பந்தமான வெள்ளை நிறம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருங்க அந்த பால் சம்மந்தமான தயிர் வெண்ணெய் பால் இது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு தொழிலையும் இங்க வந்து செய்யலாம் சிறப்பாகவே வருவாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்யலாம் ஒரு சலூன் கடை வைக்கிறது ஒரு பார்பர் ஷாப் வைக்கிறது அதே மாதிரி ஒரு சொகுசு பொருட்களை விற்பனை செய்யறது சோஃபா இது மாதிரி விற் விற்பனை செய்யக்கூடிய ஒரு கடையுமே வந்து செய்யலாம் அல்லது டிபார்ட்மெண்டல் மாதிரி வைக்கிறது ஒரு மளிகை கடை வைக்கிறது இது சம்பந்தமான எந்த ஒரு தொழிலையும் இங்க வந்து ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாசனை திரைவுகளின் சொல்லப்படக்கூடிய பர்ஃப்யூம் சம்மந்தமான பொருட்களை வந்து விற்பனை செய்யறது ஒரு துணி கடை வைக்கிறது ஒரு பெரிய துணி கடை வச்சிருக்கிறதும் இந்த சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வருங்க முக்கியமாக பட்டு துணி எல்லாமே சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே தான் வரும் அதற்கடுத்து வந்துன்னா ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறது ஒரு கிஃப்ட் ஷாப் மாதிரி வைக்கிறது பரிசு பொருட்கள் எல்லாமே சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் ஸோ அழகாக என்னன்னா இருக்கோ அது எல்லாமே சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே வருங்க பார்த்தவனே பிடிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் சுக்கனுடைய ஆதிக்கத்தின் கீழே வரும் ஸோ அது சம்மந்தப்பட்ட எந்த துறையில் வேணாலும் இங்கே வந்து ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க ஸோ இதுதாங்க ரிஷபராசிக்காரங்களில் பார்த்தீங்கன்னா பத்து உண்மைகள் இந்த பத்து உண்மைகளில் உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சு எது கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக எல்லாமே கரெக்டாக வந்திருக்கும் தான் என்னுடைய கருத்து மேலும் இந்த ராசி ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படியே வந்து பொருந்தி வரும் இதில் வந்து யாருக்கெல்லாம் மாற்றங்கள் வருதோ அவங்க எல்லாம் உங்கள் உங்க ஜாதகத்துல அந்த ராசி ரிஷப லக்னத்தின் மேல வந்து பாத்தீங்கன்னா மற்ற கிரகங்கள் அப்படின்னு சொல்ல சனியோ செவ்வாயோ ராகுவோ அமரும் போது உங்க குணாதிசயங்கள்ல கொஞ்சம் வந்து மாற்றங்கள் ஏற்படும் ஸோ அதனால தான் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து ஏற்படும் மற்றபடி மீதி இருக்கக்கூடிய அந்த தொண்ணூறு சதவீதம் பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரிஷபராசி ரிஷபம் நான் சொன்ன அந்த அனைத்து விதமான பணங்களும் கரெக்டாக வந்து பொருந்தி வரும்